ஐயன் திருவள்ளுவருக்கு காவி நிறத்தை பூசி பிஜேபியினுடைய முகநூலில் வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக மேல எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க? எப்பவுமே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்க அதெல்லாம் தகவல் தெரிஞ்சுட்டு எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி அக்கா பிரதோஷத்துக்கு நான் போய் நின்னா மயிலாப்பூர்ல பின்னி எடுக்கிறாங்க சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுத்தும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அக்கா சாமி இங்கே என்ன தெரியும், வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே இருக்கு அப்படிங்குது. 400 ரூபா செருப்பையே நம்மளால பற்ற துறக்க முடியலையே, உண்மையா இல்லையா? எது இந்து தர்மம் நம்ம பேசிட்டு சார், உலகத்திலேயே ஸ்கூட்டர்ல போகும்போது பிள்ளையாருக்கு பிளேயிங் கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரே இனம் நம்ம இனம்தான் சார். இவன் மோடியோடைய கை குலுக்க போறான், நின்று சாமி கும்பிட்டு போ அப்படின்ட்டு போவான். நமக்கு 5 முறை தொழுகணும்னு அவசியம் இல்லை, சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு இல்லை, முடிஞ்சா சாமி கும்பிடு இல்லைன்னா வீட்டில் இரு, நீ கேட்குறப்பெல்லாம் கடவுள் வந்து. இந்த மாதிரி இன்னொன்று கொடுப்பினை இருந்தாதான் ஒருத்தர் இந்துவா பிறக்க முடியும். அவர் சொன்னாரே உங்க கேப்ஷன் என்ன, தீண்டாமைக்கு மதம் இல்லை, இந்து சமயத்தில் இடம் இல்லை. நான் போய் சொல்லல, காலனி சங்கரன்கோவில் காலனியில இருந்து 5 வருஷம் சாப்பாடு வரும் எனக்கு. ஏண்டா எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு நாள் சார், நாங்க எங்க ஊர்ல இஸ்லாமியரையே எய்தாப்புல பார்த்தா என்ன வாப்பான்னு தான் கூப்பிடுவோம். இது நல்லதை பேச சார், நான் முதல்ல இங்க உள்ள எல்லாருக்கும் சொல்றேன், அந்த அம்மா கோபி இட்டு இருக்கு, அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த அம்மா யாருனே தெரியல, கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு. 1:30 முந்தான நேற்று ஒருத்தன் கதவை தட்டுறான், சார் ஊர் ஊரா போய் பேசுறீங்க, உடம்பு பாத்துக்குங்கண்ணா. என்னடான்னு இல்லை, நம்ம கிருஷ்ணமூர்த்தி 3 நாளைக்கு முன்னாடி தொண்டை கரகரன்னுச்சான், ஒய்ஃபிட்ட பால் கேட்டிருக்காரு, அவர் பால் எடுத்துக்கிறவருக்குள்ள இவருக்கு சங்கு ஊதித்தாங்க. ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி செத்ததுக்கும் நான் ஊர் ஊரா போய் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொன்னேன், இல்லைடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஆயிட்டா கூட என் ஒய்ஃப் பேரில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு. இன்சூரன்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லையா, இப்போ நாமினியே வாங்க முடியலையா? அதாவது அவனுக்கு 1:30 நம்மளை கொண்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். இப்போ பழனி கும்பாபிஷேகம் உங்களுக்கு நடந்துச்சு, நான் கும்பாபிஷேகத்தை மட்டும்தான் சொல்கிறேன், வேற எதையும் சொல்லலை. அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது லண்டன்லேருந்து ஒருத்தன் வந்தான், பழனியை சாமி கும்பிட்டோன்னு எங்கே போவோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கடைக்கில் போனோம், அங்கே திருநீர் பஞ்சாமிரதம் இருந்தது, எல்லாத்தையும் வாங்கினவன் அந்த திருநீர் டப்பாவை எடுத்து மேலே இங்கிலையும் பார்த்தான். கடைக்காரன் பாவம், நம்ம தடா பெரியசாமி சார் மாதிரி என்ன பார்க்குற ஓயின்னா, இல்லை எங்கள் ஊர் நாங்கள் லண்டன்லேருந்து வரோம், எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், இதில் போடலையேன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தாண்டா, எடுத்துக்கோன்னா. அவன் படித்தவன்ல, அதுக்கு அவன் கேட்டான், அப்படியே நான் பூசினா எனக்கு என்ன பையன்னு கேட்டான், உன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகுண்டா போட்டுக்கடான்னு. அவ்வளோதான், இதுதான் சமயம், வேற ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர், திருநீரை பூசுங்க, பூசாட்டியும் பரவாயில்ல, பான்ஸ் வச்சு ஊதி விடாதீங்க. நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன் இங்கே உள்ள திராவிடம் பேசுகிறவங்களுக்கு, அர்ஜுன் சம்பத் சார் சொத்தை நாளைக்கு அறிவிப்பார். அவர் யோசிக்கிறாரு, சொந்த செலவில் நான் இப்போ சூனியம் வச்சுக்கிட்டேன், நாளைக்கு யாராவது திராவிட தலைவன் அப்படி அறிவிக்க முடியுமா சார்? நீங்கள் இந்த அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் எனக்கு சொல்லப்படாது, எனக்கு ஒரே கனவு, நான் அம்மா ஆள் தான் இருந்தாலும் அண்ணாமலையை ஆதரிக்கிறேன். அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் குச்சி எடுத்தாதான் இங்க சில பேர் கணக்கை கரெக்டா காட்டுவாள். சார் ஒரு குழந்தை காசை வாயில போட்டான், டாக்டர் வந்து எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல, சித்த வைத்தியர் எடுத்து பார்த்தாரு முடியல, ஊர் பஞ்சாயத்து தலைவர் எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல, டக்குன்னு ஒருத்தன் வந்தான் தலையில இப்படி தட்டினா காசு கீழே விழுந்துச்சு. அந்த அம்மா ஆச்சரியமானுச்சு, நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், எங்க தட்டினா எங்க விழுகுன்னு எனக்கு தெரியும்னுச்சு. அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை குச்சியை எடுத்திருக்கார், எங்க தட்டினா எங்க கணக்கு வரும்னு அவருக்கு தெரியும். இப்போ எல்லா ஏழரையும் என் வாயிலேருந்து வாயில் வர வச்சுட்டீங்க. ஆ
அண்ணாமலை தர்மம் பேசுகிறாரு, உண்மை பேசுகிறாரு. அவன் அந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்காரு. நம்ம ஊரில் ஒருத்தன் புல்லட்டில் ஏறி ட்ரெயினில் போயிட்டுருக்கான். அதெல்லாம் நீங்கள் தடை போடவே முடியாது. எனக்கு என்னமோ நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அடுத்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக நீங்கள் ஆயிடுவேலோன்னு தோன்றது. நல்லா தான் கைத்தட்டி வைங்களே. அர்ஜுன் சம்பத் சார்கள் அதெல்லாம் கிடையாது. சுத்தப்படுத்துறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை. கோபால்ஜி பார்க்கிறாரு, எனக்கு என்னடா கொடுக்க போறேன்னு. நீங்க எல்லாம் உண்மையான ஆலோசகர். சார் இதுல என்ன சந்தோஷம் தானே, நீங்க நல்லா உண்டை கட்டி கூட இங்க வழி கிடையாது. கடலூர்ல மாநாட்டில் உண்மை. இப்ப எனக்கெல்லாம் நல்லா காசு வாங்காம எங்கேயும் போனதே இல்லை. பதறாப்புல அப்படியே நெஞ்செல்லாம் பிடிக்கிறாப்புல. சார் இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு லட்சத்தை கொடுத்துட்டு பேசலாம் சார், போதுண்டா. எவ்வளவு வருஷமா உலகத்திலேயே இந்திய வரைபடத்தில் நீங்க பாருங்களேன், தமிழ்நாடு மட்டும்தான் தனிச்சிருக்கோம், ஏமாத்திக்கிட்டே இருக்கான். இங்க உணர்ச்சி ஜாதி மதம் இனத்தை காட்டி எல்லாத்தையும் பிரிக்கிறான் சார். சீனா நேத்துக்கு ஊடுருவல் சார் போய் தடுத்துட்டோம் சார். நம்ம ஈவன் டிவி பார்த்துட்டு பக்கோடா சாப்பிட்டு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து அட மானங்கட்டவனே. இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோங்கிறான். முடியுதா பாகிஸ்தான்ல 10 வருஷமா பேச்சே காணுமே சார். நீங்க யதார்த்தத்தை பேசுங்க சார். கீரை கட்டி காரி இப்ப சிரிக்கிறா சார். தமிழ்நாட்டில் 2 ஃபோன் வச்சிருக்கா, வேணும்னு ஒன்று வேண்டான்னு ஒன்று, எல்லாம் கூகுள் பேல போடுறாங்க சாருங்கிறான். உண்மை சத்தியம். இந்த தேச தலை நிமிர வேண்டாமா? உலக நாடுகள்லாம் வரைபடத்தில் இருந்தது, நம்ம மட்டும் திரைப்படத்தில் தானே இருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் திரைப்படம் எல்லாரும் எடுக்க முடியாது. ஐயோ அதுவா வருது. நாங்கள் ஸ்கூல் நடத்துவோம், தமிழ் மட்டும் இருக்காது. இதெல்லாம் பேசினா நம்மளை பிபி பேஷண்ட்டுங்கிறாங்க. விடுங்க, இந்த பாருங்க, இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு வெறும் சிரிச்சுட்டு போகிறது. நல்லா சந்தோஷமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, முடிச்சிடுறேன். அதுவும் நானும் பார்த்துட்டேங்க, காசு எங்கே தரலையோ அங்கே தான் பேச்சு நல்லா வருது. இந்த மோடியை பற்றி இவங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. இந்த நாடு நாசமாக போகாமல் நல்லா இருக்கணும்னு நினச்சா மோடி இன்னும் 40 வருஷத்துக்கு இருக்கணும். அதை பற்றி யார் பேசணும்னா, இந்த எக்மோரில் அவர் சொல்கிற மாதிரி ஆந்திராவை தாண்டாதவன் பேசக்கூடாது. பிப்ரவரி 2 மாதத்துலேருந்து மார்ச் 3 மாதம் வரைக்கும் நியூயார்க்கு, சான் ஃப்ரான்சிஸ்கோ, டேலஸ், அட்லாண்டா போயிட்டு வரேன். 9 மாநிலங்களில் போய் பேசுகிறேன். அவங்க அங்கே உள்ள இந்தியர்கள் சொல்கிறாங்க, நேருவுக்கு பிறகு ஒரு கம்பீரமான ஒரு தைரியமான நெஞ்சை நிமிர்த்தி இந்திய தேசத்தினுடைய பாரம்பரிய பெருமையை காக்கக்கூடிய மோடியால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக. சார் கொரோனாவை இங்கே விட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் கொரோனாவுக்கு பின்னாடியும் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா, நல்ல வேலை அந்த சமயத்தில் மோடி இருந்தார். இதில் நீங்கள் சாதாரண விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க சார். பக்கத்து ஸ்ரீலங்கா குப்பரப்படுத்திட்டான். பாகிஸ்தான் என்ன நடக்க போதுன்னே தெரியல சார். எல்லாம் மோடி என்ன கிழிச்சாருன்னு கேட்குறவனுக்கு ஒன்று கேளுங்க. இந்த உக்ரைன் வார் நடந்தபோது இந்த பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டு வந்தானே, அங்கே இந்து பார்த்தாரா, இஸ்லாமியர் பார்த்தாரா, கவுண்டர் பார்த்தாரா, மதுரையார் பார்த்தாரா, செட்டியர் பார்த்தாரா, ஐயர் பார்த்தாரா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி நடக்கலைன்னு பத்திரிக்கை எழுதுறா சார். ஆனால் எங்கள் ராமகிருஷ்ணா மடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க, எங்களுக்கு வேலை இருக்கும், அப்போ நாங்கள்லாம் வேலை இல்லாதவோ. இதை பேசினா மணிகண்ட பிபி பேஷண்ட் போடா. உங்கள்கிட்ட சொரிஞ்சு விருது வாங்கிறத விட தினமலரில் செய்தி வர்றது பெருசு நினைக்கிற வேண்டாம். இப்ப ஐயா சுகி சிவத்தை பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சு வந்தேன். எனக்கு குருநாதர், அவரால் தான் நான் பேமெண்ட் ஜாஸ்தி வாங்கினேன், படித்தேன், உண்மையை ஒத்துக்கிறேன்.
ஆனால் ஐயாட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், 50 வருஷமாக நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க தமிழ்நாட்டை நல்லா அறுக்கணுங்கிறீங்களா, இங்கேருந்து யூடியூப் மூலியமாக அவருக்கு பந்தயம் போடுறேன், இன்னிலேருந்து நீங்கள் 50 வருஷம் பேசிட்டீங்க, 70 வயசை தொட்டுட்டீங்க, உங்கள் வீட்டில் 10 மலைவாழ் குழந்தைகளை கொண்டு வந்து உக்காத்தி வச்சு டெய்லி திருக்குறளும் தேவாரமும் திருவாசகமும் கொடுங்க, இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு விருது கொடுக்குறோம். 10 பிள்ளைகள் சோறு போட்டு செய்ய அமெரிக்கால எந்த கும்பாபிஷேகத்துக்கும் அமைச்சர் போய் கொடி அசைஞ்சு தொடங்கி வைக்கிறது இல்லை, போச்சரா இதையும் போட்டுருவாங்க. அங்க காசு கொடுத்தவங்க தான் போய், அங்க தலைவர் செயலாளருக்கு மரியாதை இல்லை. யாரு தொண்டு செய்யறாங்க, நான் கூட இன்னைக்கு சொல்றேன், கோவிலுக்கு கோடி கொடுக்கறவங்களுக்கு புண்ணியம்னா நம்ம சாப்பிட்ற இலையை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறவனுக்கு அதை விட புண்ணியம் கடவுள் கொடுக்கும். உண்மை